கொரோனா பல பேருடைய வாழ்க்கையில் விளையாடினது போல் பாபுவின் வாழ்க்கையிலும் விளையாடினது. அவனது பிசினஸ் பயங்கரமாக அடி வாங்கினது. சுமார் 1 கோடி அளவுக்கு கணரில் மூழ்கி போனான் அவன். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினான் அவன். அவன் தன் உருப்படியாக செய்திருந்தது இன்சூரன்ஸ் மட்டுமே. இப்போ இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணாலும் 3 கோடிக்கு பணம் வரலாம். அது சின்னதாக ஒலிக்கீற்றா இருந்தாலும் அவன் மரணத்துக்கு பின்பு தான் அந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும் நிலை. சுமார் 1 வாரமாக தன் மனைவி செல்விக்கிட்ட அவன் இது குறித்து பேசி புலம்பியும் இருக்கான். நீ செத்தாதான் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா பேசாம நீ செத்துடுன்னு மனசுக்குள்ள பொறுமினாள் செல்வி. கிராமத்திலிருந்து வந்தவள் அவள். மாப்பிள்ளை சொந்தமாக பிஸ்னஸ் வச்சிருக்கான்னு சொல்லித்தான் அவனை இவளுக்கு மனம் முடித்து வைத்தனர். 20 வருட தாம்பத்திய வாழ்க்கை. செல்லம்மா ஒரே ஒரு பெண். அவளும் மனம் முடித்து பக்கத்து ஊருக்கு கணவனோடு போய்விட்டவள். 1 கோடி கடன் பாபுவை மட்டுமல்ல செல்வியையும் தூங்கவிடாமல் செய்தது. பாபு செத்தா 3 கோடிக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும். அந்த பணம் வந்துடுச்சுன்னா கடனை அடைச்சிட்டு மிச்ச பணத்தில் நிம்மதியாக வாழலாம். பாபுவுக்கு சந்தேகம் வராமல் அவனை முடிக்கணும். எப்படி? 10 நாளாக மூளையை கசக்கி ஒரு முடிவெடுத்தாள் செல்வி. தூரத்து சொந்தம்னு ஒரு பயப்புல இவள் நினைவுக்கு வந்தான். முதல் வேலையா அவனை தேடி கண்டுபிடிச்சா. அவன் பேரு மூக்கன். அவன் மூஞ்சியும் முகரையும் மூர்கனை போலவே இருந்தது. அவனை ரகசியமாக வரவழைத்து விஷயத்தை சுருக்கமாக சொன்னாள் செல்வி. யாருக்கும் சந்தேகம் வராம பாபுவை முடிக்கணும். இன்சூரன்ஸ் பணத்துல அவனுக்கு ஒரு பங்குன்னு டீல் ஓகே ஆனது. அன்றிரவு பாபுவுக்கு கரிசோறு சமைத்து கொடுத்து மூக்கு முட்டை அவனை குடிக்கச் செய்து வீட்டு தோட்டத்தில் பதுங்கி கிடந்த மூக்கனுக்கு போன் போட்டு சீக்கிரம் வா என்றாள். அவன் வந்தான். அவனும் லேசாக குடித்திருந்தான். பொதுவாக கிரைம் செய்பவன் குடிச்சிட்டு தான் செய்வான். அப்பத்தான் அவனால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். பாபுவை மார்போடு கட்டி அணைத்து காரில் ஏற்றினாள் செல்வி. எங்கடி போறோம்னு அவனுக்கு கேட்க தோணலை. அந்த அளவுக்கு மப்பு. காரை மூக்கந்தான் ஓட்டினான். ஆளார்வமில்லாத காட்டுப்பகுதிக்கு கார் சென்றது. காரை நிறுத்தி கொண்டு வந்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து காரை குளிப்பாட்டி தீக்குச்சியை உரசி வீசினான் மூக்கன். கார் குபீர் என்று பற்றி கொண்டு எரிந்தது. வெறிக்க குடித்திருந்த பாபு கத்தி கதறி கறிக்கட்டையானான். ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென்று பற்றி கொண்டு எரிந்ததாகவும் தான் ஒரு பக்க கதவை திறந்து வெளியே வந்து விட்டதாகவும் தாலி கட்டின புருஷனை தன்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதாகவும் ஓவென ஒப்பாரி வைத்து ஊர்வலகத்தை நம்ப வைக்க தரையில் புரண்டு அழுதாள் செல்வி. ஆக்டிங் டிரைவர் மூக்கனும் இதே பல்லவியை பாடினான். போலீஸ் அவர்களது ஸ்டைலில் கிடுக்குப்பிடி போட்டு இருவரையும் தனித்தனியே விசாரித்த போது உண்மை வெளிவந்தது. இன்சூரன்ஸ் பணத்துக்காக கட்டின கணவனை ஆள் வைத்து எரித்த குற்றத்திற்காக செல்வியை கைது செய்தது போலீஸ்.